श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमः सदसे नमः सदसस्पतये புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருவெ நம சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் முப்பத்தி நான்காவது நாமாவளி ரோமாலி லதாபல காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிபண்தனி ரோமாலி லதா இந்த நாமாவளியை நீங்கள் தத்ரூபமாக தரிசனம் பண்ணணும் அப்படின்னா திருவன்காடு தான் போகணும் அந்த திருவன்காட்டில் அகோரேசின்னு ஒரு சுவாமி அந்த சுவாமியினுடைய சிறப்பு என்ன தெரியுமா சதுர்மான பிரமாணத்தில் செதுக்கியிருப்பாள் பொதுவாக சாமியை என்ன பண்ணுவான்னா நம்ம கோயிலுக்கெல்லாம் பண்ணோம்னா இருக்குது பார்த்தீங்களா அந்த தூணில் பார்த்திங்கன்னா பொடைப்பு சிற்பமாக இருக்கும் அதனுடைய பின்பக்கம் தெரியாது தூணில் அப்படியே சிரிக்கியிருப்பாள் அது வந்து பேனல்னு சொல்கிற அளவு இல்லையோ ஆங்கிலத்தில் அந்த மாதிரி சில கோயில்களில் பார்த்திங்கன்னா முன்பக்கம் அழகாக வெடிச்சிருப்பா பின்பக்கம்லாம் சாதாரணமாக ஆக்கியிருப்பாள் அது வெளியிலேருந்து பார்க்குறவாளுக்கு தெரியாது குருக்களாக இருந்து உள்ளே போய் பார்த்தா தெரியும் ஆனால் இந்த அகோரேசி துர்க அகோரமூர்த்தி அப்படின்னு திருவெண்காட்டில் சீர்காழி பக்கத்தில் இருக்குது புதஸ்தலம் சைவ சித்தாந்தம் உருவான தலம் அம்பாள் வந்து சதுர்மான பிரமாணம்னா என்னென்னா நம்ம நம்ம எப்படி இருக்கும் நம்மளுடைய கை கால்னால் அப்படியே முழுசாக அப்படியே இருக்கும் அப்படியே வடித்த மாதிரியே இருக்கும் நான்கு பக்கமும் வேலை செஞ்சுருப்பாள் அந்த சிற்பம் கையினால் கை கால்னால் கால் அப்படியே இருக்கும் முழு வேலையாக இருக்கும் தான் சதுர்மான பிரமாணம்னு பேர் அந்த சதுர்மான பிரமாணத்தை சிந்தித்தால் இந்த நாமாவளி அது கூட பொருந்தும் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அம்பாள் வந்து அப்படி லேஸ் அப்படி தலையை மாதிரி உட்காந்துருப்பா சாட்சாத் கௌரியாக இருக்காங்க மற்ற காளியை விட அதாவது சிவன் கோயில் உள்ள காளி வராது அந்த இடத்துல மூணு சக்தி மூணு சிவம் சாட்சாத் பார்வதியே அந்த ஸ்வரூபத்தில் உட்கார்ந்துருக்கா அந்த அந்த சிலையில் அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தா மாத்திரம்தான் நீங்கள் பார்க்க முடியும் அந்த நாபி அப்படின்னு சொன்னால் தொப்புல் இருந்தோம் அப்படியே ஒரு முடி மாதிரி போட்டிருப்போம் அழகாக அப்படி கொடி மாதிரி இருக்கும் அந்த இடையை பார்த்திங்கன்னா அதுக்கு பருத்த ஸ்தனம் அவளுக்கு லச்சா லதாபல குச்சத்து ஒரு கொடியில் பழம் பழுத்தா மாதிரி அம்பாளுடைய இடை கொடி மாதிரி இருக்கும் பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் பனி முருவல் அப்படிம்பார் கொடியும்பார் கொடியே அப்படிம்பார் அதிராமப்பட்டுருக்கு அதனால் அந்த கொடி மாதிரி இருக்கும் அந்த அந்த அம்பாளுடைய அந்த இடுப்பு பகுதி அதுக்கு நடுப்புற இந்த ஸ்தனம் ரொம்ப அற்புதமாக அமைச்சிருப்பார் சரி இதில் என்ன சிற்பி அப்படி அமைக்கிறதுனால என்ன இருக்குன்னா அதே நீங்கள் திருவண்ணாமலையில் அம்பாளுக்கு பேர் உண்ணாமலையம்மை அம்பாள் சின்னதாக இருப்பாள் குழந்த மாதிரி இருப்பாள் அப்போ அங்கே என்ன அப்படின்னா அம்பாளுடைய பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் அப்படின்லாம் ஏழு விதமான பருவம் அம்பாளுக்கு அப்படியே சின்ன சின்ன குழந்தையாக குழந்தையாக ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துன்னு வருவாள் அந்த மாதிரி இந்த நாமாவளி எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு பருவநிலை அடைந்த அம்பாளுடைய நிலையில் அம்பாளை தியானம் பண்ணுறோம் இப்படி தியானம் பண்ணியிருக்கா நம்ம பெரியவா வாழ ரோமாலி லதாபல குச்சத்தொயி ஒரு கொடியில் ரெண்டு பழம் பழம்பழுத்துருக்க மாதிரி அம்பாளுடைய ஸ்தனத்தை வர்ணனை பண்ணுறா அப்படி தியானம் பண்ணுறதுனால என்ன சிறப்புன்னா ஞானம் வரும் நிறைய பேருக்கு எக்ஸாம் ஹாலில் போனோன்னா மறந்துடும் சில பேருக்கு எந்த இடத்துல எந்த பொருளை வச்சோம்னோ தெரியாது குறிப்பெல்லாம் வரை எழுதி வச்சுருப்பா அந்த மறதியை அழிக்கக்கூடிய அற்புதமான தியானம் அது அந்த அம்பாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குச்சம்னா மார்பகத்துக்கு பேர் துவயம்னா ரெண்டுன்னு அர்த்தம் ஏன் துவயம்னு இந்த இடத்துல சொல்கிறார் அப்படின்னா மதுரை வரலாற்றில் அம்பாளுக்கு மூணு ஸ்தனம் இருக்கிறதா சொல்கிறார் கருத்தனை எந்த இதன் கண்ணனை வண்ண கனக வெறுப்பில் பெருத்தனைன்னு சொல்லுவார் அபிலாம் எந்த இதன் கண்ணனை அப்படின்னா என்னென்னா திருக்கடையூரில் ருத்ரன் சாமிக்கு மூணு கண் அம்பாளுக்கு மூணு ஸ்தனம் எந்த இதன் கண்ணனை சுவாமி பார்க்கும்போது தான் அந்த ஒரு ஸ்தனம் மறைஞ்சதுன்னு சொல்கிறார் ஆனால் அந்த வரலாறு இதுக்கு பொருந்தாது ஏன்னா அதை தான் ரொம்ப குஜத்வையின்னு சொல்கிறார் பாருங்க ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த நாமாவளி எதை குறிக்கிறது அப்படின்னா பால எவ்வன விருத்த அந்த மாதிரி எழுவகை பருவத்தில் காளி மாதிரி நம்ம தியானம் பண்ணுறோம் இது காளி தான் குறிக்கிறது இந்த நாமாவளி அந்த அந்த மாதிரி நம்ம தியானம் பண்ணினால் நமக்கு என்ன அப்படின்னா ஞானம் வரும் அம்பாளுடைய ஒரு ஸ்தனம் உலகியல் ஞானத்தை தரக்கூடியது பரஞானம்னு பேர் இன்னொரு ஸ்தனம் அபரஞானம் வெவ்வேறு தன்மையை கொண்டது அம்பாளுடைய ஸ்தனம் உலகியல் இன்பம் அனைத்து உலகியல் ஞானம் அதை சொல்கிறது சிவஞானம் சிவத்தை சொல்கிறது ரெண்டுத்தையும் ஆத்ம ஆத்மஞானம் அம்பாளுடைய சனத்துக்குள்ளேருந்து வரக்கூடிய அந்த பால் இருக்கே அந்த தரிசனம் சாதாரணம் பார்த்தாலே போகிறோம் அம்பாளை வந்து தரிசனம் பண்ணாலே போகிறோம் ஞானசமுத்திரம் தான் அந்த பாலை குடிச்சிருக்கார் தென்னாளாமன் வந்து காளி அந்த மாதிரி பாலை கொடுத்ததுக்கு ரெண்டு அபஞா பறஞ்சானோ அபரஞானம் ரெண்டுத்தையும் கொடுத்து உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு நானும் அவன் ரெண்டுத்தையும் கலந்து குடிச்சாலாம் அந்த மாதிரி ஒரு சிவிவழி செய்தி இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பறஞானம் அபரஞானம் இரண்டையும் தரக்கூடியது மனப்பாட திறன் சொல்லணும் இப்போ சொல்கிறதா இருந்தால் இந்த திறன் குறைஞ்சவா மாணவர்களாக இருக்கிறவா சின்ன குழந்தைகளாக இருக்கிறவா இந்த நாமாவளி நாவியாரவால ரோமாலி லதாபுலகுசத்வகி அப்படின்னு நம்ம தியானம் பண்ணி அந்த அகோரேசி இருக்கோல்லையோ திருவன்காட்டு அகோரேசி அந்த அகோரேசியை மனசில் நினச்சி நம்ம தியானம் பண்ணினோம்னா நம்ம என்ன படித்தாலும் மனசில் நிற்கும் மறவாமல் கற்பதுவே கல்வி விசேஷதா தியாயத்தே இது வித்யா அந்த இடத்துல அந்த தியானத்தை சொல்லியிருக்கா நம்ம நேரில் பார்த்து ஒரு தடவை அகோரிசி தரிசனம் பண்ணி அந்த மனசில் அப்படியே மனசில் பதிச்சு தியானம் பண்ணோம்னா மனசில் எந்த ஒரு வித்தையும் மறவாமல் அப்படியே நிற்கும் அதை செய்து அந்த பலனை பெற பிரார்த்திப்போமாக அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ